ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு வந்திருக்க பார்த்தீங்கன்னா வாதிசகம். வாதிசகம்னு சொல்லும்போது எல்லாருமே நினைக்கலாம் என்னடா ஒரு மவுண்டன் ஏரியாவில் போய் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. வாதிசகம்னு சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பழமையான அரபிங்க வாழ்கிற ஏரியா தான். அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். மலியர் ரோட்லேருந்து வாதிசகம் ரோடு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணுறக்கான ஏரியா தான். ரொம்ப அருமையான ஏரியா. மல்லிகா ரோட்லேருந்து நீங்கள் வாதிசகாமில் உள்ள என்ட்ரி ஆகி நம்ம வந்து உள்ளே வந்துட்டு இருந்தோம்னா உள்ளே வரக்கூடிய பாதையில் பார்த்தீங்கன்னா நிறைய வாதி இருக்கும். வாதி கிராசிங் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து நார்மல் டைமில் வரதா இருந்தால் ஓகே, நல்ல ரெயின் சீசன் கிளைமேட் டைமில் வரதா இருந்தால் யாருமே வந்து ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணி வர முடியாது. அந்த மாதிரி ஏரியா தான் இது. வாங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம உள்ளே தெரிஞ்சுக்கலாம். நாம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாதிசகாமில் உள்ள ஸ்டோன்ஸை பார்க்க வந்தோம். வாதிசகாமன்னு சொல்லும்போது நம்ம உள்ள என்ட்ரியானீங்கன்னா வாதிசகாமில் உள்ள என்ட்ரியானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாதி தான். இது வந்து நார்மல் சம்மர் கிளைமேட்னால வாதியில் வந்து எந்த விதமான தண்ணி எதுவும் வரல. நான் நல்ல கிளைமேட் டைமில் வந்தீங்கன்னா வாதியை வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும். அந்தளவுக்கு நல்ல அருமையான ஏரியா தான். பட் நம்ம இன்றைக்கி வந்திருக்க வந்து வேறு எதுக்காண்டி வரல, வாதி பார்க்க எதுக்குமே வரல. இந்த கல், இந்த கல்லை பார்க்க தான் வந்திருக்கிறோம். இந்த கல்லை பற்றி எப்படின்னா தெளிவாக சொல்ல போனோம்னா இது வந்து பழைய காலத்து கல். இந்த கல்லில் வந்து ஒரு விதமான லெட்டர்ஸ் இருக்குது. அது எந்த லாங்குவேஜ்னு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. நிறைய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. அது என்ன லாங்குவேஜ்னு கண்டுபிடிக்கோ அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு படிக்கிறதுக்காண்டி அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து பாருங்க. ரொம்ப இல்லை, வாதிசாமி உள்ள என்ட்ரியானாலே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் அந்த கல் இருக்கும். வாங்க வந்து பாருங்க, நல்லா தான் இருக்குது. பசங்களோட வாங்க, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏரியா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஜாலியாக உள்ள மவுண்டன் ஹைக்கிங் போகிறக்கும் நல்ல ஏரியா தான், நல்ல ஜாலியாக இருக்கும்.
நாம இன்னைக்கு வாதிசகம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கும் தெரியாதுங்க, நானும் கொஞ்சமா தான் நியூஸ் கேதர் பண்ணேன், அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். வாங்க வந்து பார்த்து தெரிஞ்சுங்க இது எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்து உள்ள என்ட்ரி ஆகுதுக்கு அந்த ஹேர் பின் பெயின்லேருந்து எல்லாமே வந்து டிரைவ் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஐம் ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிரைவிங் அவ்வளோ கிரேசியாக இருக்கும், அதுதான் மெயின் ரீசன் நாங்கள் வந்ததுக்கான ரீசனு. நீங்கள் வாங்க வந்து பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மவுண்டன்ஸில் இருந்து ஹைக் பண்ணுற மாதிரி பிளான் இருந்தால் பார்க்கலாம். தொட்டெடுத்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, ஃபார்ம்ஸ் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் பார்க்கல, இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, எங்களோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பழமையான அரபிங்க வாழ்கிற ஏரியா தான், அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் எப்போ ஓகே மல்லிகார் ரோட்லேருந்து நீங்கள் வருது பல்பு நிறைய வருது ஏரியா தான், ரொம்ப அருமையான ஏரியா. வாங்க உள்ள இதை உள்ள வாதி சகம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் எதுவுமே பார்க்கல, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் எதுவுமே பார்க்கலன்னா நீங்களும்